ட்ரை பண்ண ஒரு முயற்சிக்கு இன்னைக்கு அட்லாஸ்ட் வெற்றி கிடைச்சிருக்கு. சோ அதை பத்தி தான் நம்ம வீடியோல இன்னைக்கு தெளிவா பார்க்க போறோம். வீடியோல போறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் டெய்லி கொடுக்குற தகவல்கள் உங்களை வந்து சேரும். 10th எக்ஸாம்ஸ் கேன்சல் பண்ணிட்டாங்க, சரி அது ஓகே. பட் அது எப்படி நடந்துச்சு அப்படிங்கறது உங்களுக்கு தெரியணும் இல்லைங்களா? சோ அது எப்படி நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, கோர்ட்ல கேஸ் போட்டிருந்தாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா, ஹையர் செகண்டரி எஜுகேஷன் போர்டும் மெட்ரிகுலேஷன் போர்டு, அவங்க எல்லாருமே சேர்ந்து, டீச்சர்ஸ் மற்றும் பேரண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து வந்து, இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல எக்ஸாம்ஸ் அவசியமா அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்ல கேஸ் போட்டிருந்தாங்க. கேஸ் போயிட்டு இருந்துச்சு. அதுல கோர்ட் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஜூன் 14 தேதி நம்ம இதை பத்தி பேசலாம்னு சொல்லிட்டு ஒத்தி வச்சிருந்தாங்க. ஒத்தி வைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க தக்க ஒரு பதிலடி கவர்மெண்ட் கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா, 9 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க்கையை வந்து இப்போ எக்ஸாம் நடத்தி ரிஸ்க் எடுக்க விரும்புறீங்களா? இது ஒன்னும் டாஸ்மார்க் மாதிரி கிடையாது. நீங்க டாஸ்மார்க்க நீங்க நினைச்சப்போ லாக்டவுன் ஓபன் பண்ண மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப் வந்து நாங்க ரிஸ்க் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நீங்க எக்ஸாம்ஸ் நடத்தி ஆகணும் அப்படின்னு ஏன் இப்போ குதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் அவங்களால கொடுக்க முடியல. அந்த காரணத்தால இந்த மனுவை ஜூன் 16 தேதி விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதிகள் சொல்லியிருந்தாங்க. சோ ஜூன் 15 தேதி தொடங்க போற எக்ஸாம்க்கு ஜூன் 11 இவங்க டிசிஷன் கொடுக்கறதா நிலைமை இருந்துச்சு. அதுக்கு முன்னாடியே சூழ்நிலைகளை கருத்துல கொண்டு நம்ம சிஎம் வந்து இன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாரு. அதுவும் எப்ப கொடுத்தாரு அப்படின்னா, தெலுங்கானால இதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க, நாங்க வந்து எக்ஸாம்ஸ கேன்சல் பண்றோம்னு சொல்லிட்டு அந்த இடத்தோட சிஎம், தெலுங்கானா சிஎம் சொல்லியிருந்தாரு. சோ சொல்ல கொஞ்ச நேரத்திலேயே இவரும் சொல்லிட்டாரு. சோ பட் மத்த ஸ்டேட்ஸ்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேரளால அவங்க எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து அவங்க பார்டர் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அங்க வந்து ரொம்பவே டைட் பண்ணாங்க லாக்டவுன், அதனால வந்து அங்க கேசஸ் ரொம்பவே கம்மி. நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து அவங்களுக்கு நேர் ஆப்போசிட், நம்மளுக்கு கேசஸ் வந்து 1000 வந்துகிட்டு இருக்கு டெய்லி. பட் அங்க வந்து கேசஸ் ரொம்பவே கம்மியான காரணத்தினால அவங்க எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க, அது ஓகே ஃபைன். அதே மாதிரி கர்நாடகா இருந்துகிட்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நாங்க எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணி ஆகும்னு சொல்லிட்டு அவங்க அலம் முடிக்கிறாங்க. அவங்க 10th 12th எக்ஸாம்ஸ் நடந்தே ஆகும் சொல்லிட்டு அங்கேயும் வந்து கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு. சோ என்ன பொறுத்தவரையிலையும் கொரோனா வைரஸ் அதிகமா இருக்க அந்த மாநிலங்கள் ஏன் எக்ஸாம்ஸ் நடத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க எனக்கு தெரியல. சென்னையில கேசஸ் முக்கியமா அதிகமாயிட்டே போகுது. சோ இப்பேற்பட்ட காலகட்டத்துல 9 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸோட வாழ்க்கையை ரிஸ்க் எடுக்க விரும்புறீங்க அப்படின்னா, அந்த 9 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸோட அப்பா அம்மாவை நினைச்சு பாருங்க, அவங்க குடும்பத்தை நினைச்சு பாருங்க. இவங்க எக்ஸாம் எழுதிட்டு கொரோனா வைரஸ்ல வீட்டுக்கு போனாங்க அப்படின்னா, அந்த வீடே கொரோனா வைரஸ்ல லாக் பண்ணிடுவாங்க. சோ அது மாதிரி அவங்க பக்கத்து வீடு நினைச்சு பாருங்க, அது மாதிரி அவங்க இந்த சைடு வீடு, இன்னொரு வீடு நினைச்சு பாருங்க, அவங்களோட சொந்தக்காரங்களை நினைச்சு பாருங்க. சோ இது மாதிரி இந்த 9 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸோட முடிஞ்சு போறது கிடையாது இது. சோ அத கருத்துல கொண்டுதான் இன்னைக்கு இந்த டிசிஷன் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த டிசிஷனை ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வரவேற்பாங்க. அதுக்கப்புறம் இந்த டிசிஷன் வந்து எல்லா மாநிலத்திலையும் அமல்படுத்தப்படும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா, அது வந்து உண்மையிலே நமக்கு உதவிகரமா இருக்கும். எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட அந்த பதட்டம் தனியும், ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸுக்கு தான் வந்து ரொம்பவே பயந்துகிட்டு இருந்தாங்க இந்த சிச்சுவேஷன்ல. சோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இப்போ ஒரு மனநிறைவு கிடைச்சிருக்கு. பட் இன்னொரு விஷயம் இருக்கு, இந்த மார்க் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாரும் மனசுலயும் ஒரு க்வெஸ்சனா எழுத ஆரம்பிச்சிருக்கு. பாத்தீங்க அப்படின்னா, குவார்டர்லி ஆஃபர் இல்ல ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கின மார்க்கை வச்சு ஒரு மார்க் வந்து போடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அனௌன்ஸ் அவங்களோட அட்டண்டன்ஸையும் 20% கணக்கில் எடுத்துக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே கணக்கில் வச்சுக்கிட்டு அப்படி தான் ஒரு மார்க் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபைனல் எக்ஸாமுக்கு தான் படிப்பேன், குவார்டர் எக்ஸாம் ஆஃபர்ல எக்ஸாம்லாம் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்த ஸ்டூடெண்ட்ஸோட நிலைமைலாம் இப்போ கொஞ்சம் கேள்விக்குறியா இருக்கு. அதுக்கப்புறமா இந்த 10th மார்க்கை பேஸா வச்சு பாலிடெக்னிக் காலேஜஸ் ஜாயின் பண்ண போற அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட நிலைமைலாம் கொஞ்சம் கவலைக்கிடமா தான் இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா, பாலிடெக்னிக் காலேஜஸ்ல 10th மார்க்கை தான் வந்து பேஸா வச்சு எடுப்பாங்க. அவங்க அங்க 3 வருஷம் படிச்சுட்டு
அதுக்கப்புறமா டைரக்டா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர முன் வருவாங்க. சோ அதோட நிலைமைலாம் இப்ப கொஞ்சம் கேள்விக்குறியா இருக்கு. சோ கவர்மெண்ட் இந்த பேண்டமிக் ஓரளவுக்கு கண்ட்ரோல்ல வந்து அதுக்கப்புறமா இந்த பசங்க ஆஃபர்லி குவார்டர்ல சரியா பெர்ஃபார்ம் பண்ணாத பசங்களுக்கு தனியா ஒரு எக்ஸாம்ஸ் வச்சா நல்லா இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா எல்லா பசங்களும் நல்லா படிக்க மாட்டாங்க. சோ கடைசி நேரத்துல படிக்கக்கூடிய பசங்களும் இருக்காங்க. சோ அவங்கள நம்ம கருத்துல கொண்டு அவங்களுக்கு மட்டும் தனியா எக்ஸாம் செப்பரேட்டா கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் உதவிகரமா இருக்கும் குறிப்பிட்ட அந்த மாணவர்களுக்கு. சோ கொரோனா வைரஸ் எந்த அளவுக்கு ஆக்ரோஷமா இருக்கிறது அப்படிங்கறத நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம் இந்த அனௌன்ஸ்மெண்ட்னால. சோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஹாப்பியா இருங்க. சோசியல் மீடியாவை கம்மியா யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணாலும் யூஸ்ஃபுல்லான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுங்க, தப்பா யூஸ் பண்ணாதீங்க. வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, புக்ஸ் படிங்க, வெளியே போறத தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன் கேட்டீங்க அப்படின்னா WHO சீஃப் இருந்துகிட்டு ஒரு பெரிய குண்ட தூக்கி போட்டிருக்காரு. கொரோனா வைரஸ் வந்து அதோட கோர தாண்டவத்தை தொடங்கிருச்சு, இனிமேதான் நீங்க நிறைய உயிர்களை பலி வாங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு WHO சீஃப் வந்து சொல்லியிருக்காரு. முக்கியமா அவர் டார்கெட் பண்ணிருக்க கண்ட்ரிஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா அண்ட் சவுத் ஏசியன் கண்ட்ரிஸ் தான் அவரு பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஆப்பிரிக்கா, இந்த மூணு கண்ட்ரிஸ்லயும் உயிரிழப்பு கட்டுக்கடங்காம போக போகுது, எல்லாரும் உஷாரா இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க வீட்டுல இருங்க, வெளியே போகவே போகாதீங்க. ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப். இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல்கள் உங்களுக்கு உதவிகரமா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் தான் உங்க டிஜிட்டல் நவீன். உங்க எல்லாரும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். Until then, bye.